இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பெயரின் முதல் எழுத்து என் என்ற எழுத்தில் தொடங்கும் உங்களின் குண நலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம விவரமாக பார்க்கலாம். என் என்ற எழுத்தின் பெயரை முதல் எழுத்தாக கொண்டவர்கள் உணர்ச்சி பிரகாசத்தின் வெளிப்படையாகும். அனைத்து உணர்ச்சிகளும் நிரம்ப பெற்றவர்கள். பிறர் படும் துன்பங்களை கண்டு கண்ணீர் வடிப்பார்கள். அவமானத்தை சிறிது அளவில் கூட பொறுத்து கொள்ள மாட்டார்கள். காதல் உணர்வு எப்போதும் இவர்களுக்கு இருக்கும். சுகபோக வாழ்வில் நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள். உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்தி வாழ தெரிந்தவர்கள். மனதில் தோன்றுவதை வெளிப்படையாக பேசிவிடுவார்கள். இவர்களுக்கு பிறரிடம் எதையும் மறைக்க தெரியாது. போலியான அன்பு காட்டவும் தெரியாதவர்கள். எதையும் சுலபமாக சாதித்து விடலாம் என்று தன்னம்பிக்கையுடன் இருப்பார்கள். ஆக எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் பயமோ தயக்கமோ இன்றி துணிச்சலாக இறங்கி விடுவார்கள். பிறர் செய்ய முடியாததை தான் செய்து முடிக்க வேண்டும் என்று விடாமுயற்சியுடன் இருப்பார்கள். இவர்கள் மேன்மையானவர்கள் என்று எல்லோராலும் போற்றப்படுவார்கள். மிகவும் அதிர்ஷ்டசாலியான இவர்கள் மிகவும் பொருளும் புகழும் அடைய விரும்புவார்கள். சிறு வயதில் இருந்தே யாருடன் பழகினாலும் அவர்களுடைய குணங்களை புரிந்து கொள்வார்கள். இடம் மாறுதல், சூழ்நிலை மாறுதல், உத்தியோக மாறுதல் இவைகளுக்காக பாடுபடுவார்கள். மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு பதவியை அடைவார்கள். எதையுமே புதிதான முயற்சியில் செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். யாருக்கும் உதவி செய்ய பின்வாங்க மாட்டார்கள். இவர்களை கொண்டு மற்றவர்கள் எந்த காரியத்தையும் சுலபமாக சாதித்துக் கொள்வார்கள். எப்பொழுதுமே உற்சாகமாக காணப்படும் இவர்கள் தோல்வியால் மன வருத்தம் அடைய மாட்டார்கள். இதுவும் கடந்து போகும் என்ற மனநிலைக்கு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்வார்கள். இவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துகள் வந்தாலும் அதிலிருந்து சாமர்த்தியமாக தப்பித்து விடுவார்கள். பணம் சம்பாதிப்பதற்காக கஷ்டப்பட்டு உழைப்பார்கள். இவர்கள் எந்த தொழில் புரிந்தாலும் செல்வந்தராகவே காணப்படுவார்கள். இவர்கள் மிகவும் வசீகரமாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் படைக்கப்பட்டவர்கள். நன்றி, வணக்கம்.